ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் பிரைடல் லுக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பிராமின் வெட்டிங் விலாக். ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் லுக்ஸ், விரதம் லுக், ரிசப்ஷன் லுக் அண்ட் முகூர்த்தம் லுக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விரதம் லுக் பண்ணுறதுக்கு மார்னிங் 4:00 நாங்கள் வந்து மண்டபம் ரீச் பண்ணியாச்சு. ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ண அப்புறம் பிரைடும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட பிரைட் பிரியா. ஸோ இவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து விரதம் லுக் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து பிராமின். ஸோ பிராமின்னாலே இவங்களுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் ப்ரெப்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு என்னை வந்து புக் பண்ணாங்க. ஸோ இவங்களும் காஞ்சிபுரமே தான். ஸோ இவங்க லைட்டாக சட்டிலாக மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு ஹேரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லுக் அட் த பேஸ், எவ்வளோ ஸ்கின் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள் மேக்கப்பு. ஸோ நிறைய பிரைட்ஸ் இப்போலாம் இந்த மாதிரி ஸ்கின் ஃபினிஷில் தான் கேட்குறாங்க, சட்டிலாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்களுடைய அவுட்புட், ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன்லாம் நானே அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணேன். அவங்க மேக்கப் மட்டும் எனக்கு சட்டிலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் மெஸ்ஸி பிரைட் இந்த மாதிரி வேணி வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கு எனக்குமே வந்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ரிச்சுவல்ஸ், அந்த விரதம் இதுக்கு வந்து போயிட்டாங்க. நாங்களும் வந்து செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஆக்சுவலி செகண்ட் சாரி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நியர்லி நாங்கள் ஒரு 2.5 hours மேலே வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் செகண்ட் சாரி மாற்றுறதுக்கு மட்டுமே. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு, ஸோ அங்கேயே ரூம்லேயே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிரைட் வந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 3:00 போல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ரிசப்ஷனுக்கு வந்து இவங்க லெஹெங்கா போடுறாங்க, ஒரு ஆனியன் பிங்க் லெஹெங்கா. ஸோ ரிசப்ஷன் வந்து எப்போவுமே வந்து நைட்டில் நடக்கும்போது கொஞ்சம் மேக்கப் வந்து நம்ம போல்டாகவே பண்ணலாம், பிகாஸ் லைட்ஸ்க்கு அப்போ தான் நல்லா இருக்கும். மார்னிங் டே லைட்ஸ்ன்னும் போது நம்ம கொஞ்சம் சட்டிலாக போய்க்கலாம். பட் இதுவும் சட்டிலாக தான் இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி விரதம் லுக்கோட இது கொஞ்சம் ப்ரைட்டாக தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க வந்து இங்கே வந்து சட்டிலாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரையல் மேக்கப்புக்கு வரும்போதே சொன்னாங்க. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ட்ரையல் மேக்கப்புக்கு டைரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அப்போயே புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அண்ட் இவங்க ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே ப்ரெஃபரன்ஸ் கேட்கல, மேக்கப் மட்டும் சட்டிலாக வேணுன்றது மட்டும் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் நானே அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க வந்து எந்த தொந்தரவுமே பண்ணல, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ல, ரொம்ப ஸ்வீட்டு பிரைடு. ஸோ மார்னிங் வந்து இவங்களுக்கு லேஷஸ்லாம் வச்சுருந்தோம். ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க லேஷஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் அவங்க ஐஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், பிகாஸ் அவங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்களா, ஏன் அழறிங்க அழறிங்கன்ட்டு. ஸோ அதனால் இல்லை, எனக்கு அந்த லேஷஸ் வச்சா ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்குது, லேஷஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிசப்ஷன் அண்ட் முகூர்த்தத்துக்கு வந்து லேஷஸ் வைக்கலை. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து வேஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணிகிட்ருக்கோம் மேக்கப்பை. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப் வேணும், எதுக்காச்சும் புக் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஆல்சோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய ஒர்க்ஸ்லாம் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டுலாம் புக் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் ரீச் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். உங்களோட லுக், எனக்கு சட்டிலாக வேணும், எனக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணும், நீங்கள் எதனா ரெஃபரன்ஸ் வச்சுருந்தீங்களாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நாங்கள் பார்ட்டிஷன் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி புல்லிங் டெக்னிக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நானே வந்து பண்ணியிருந்தேன். பிரைட் வந்து ஹேர் ஸ்டைல் பற்றிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு கேர்ள்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து நானே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பிரைட்ஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யா, இவங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக கேர்ள்ஸ் பண்ணியாச்சு, பிகாஸ் பிரைட் வந்து லெஹெங்கா கேர்ள்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தாங்க பிரைட். அவங்க கேட்ட மாதிரி சட்டிலாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட்டாகவும் இருந்துச்சு, பிகாஸ் ரிசப்ஷன்றதுனால கொஞ்சம் பிரைட்டப்பாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிரைடு வந்து ஃபோட்டோஷூட்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ ஃபோட்டோஷூட் வந்து வெளியெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே போய் நான் சும்மா கிளிப்பிங்ஸ்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸோ யா ஆஃப்டர் ரிசப்ஷனுக்கு அப்புறம் இது வந்து மார்னிங் முகூர்த்தம் மேக்கப். ஸோ மார்னிங் முகூர்த்தத்துக்கு வந்து நாங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே ஒரு 4 போல் நாங்கள் கிளம்பி போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு மேக்கப் திங்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு ப்ரைடும் கரெக்டாக நலங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் வீட்டில் எல்லோரும் அப்படி சொன்னாங்க, அதனால் ப்ளீட்ஸ் பெருசாக வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து சாரி ப்ளீட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பிரைட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் அந்த மாதிரி தான் வைப்பேன். சின்ன குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கிறது அது எல்லாமே வந்து பிரைடோட ப்ரெஃபரன்ஸில் தான் நாங்கள் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து ஏன் இதில் சாரி அப்படி இருக்குது, ஏன் அதில் வேறு மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. இது டோட்டலி பிரைட் ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ ஏன் லென்ஸ் வைக்கல, ஏன் லேஷஸ் வைக்கலன்னு நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து நான் பண்ணதில்லை. பிகாஸ் அவங்க அதை ப்ரெஃபர் பண்ணலைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஜஸ்ட் சஜஷன் கொடுப்பேன், அவங்க வேணான்ட்டாங்கன்னா நான் வந்து திருப்பி சொல்லவே மாட்டேன் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி தான் இவங்க முகூர்த்தத்துக்கும் வந்து எனக்கு லேஷஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து லேஷஸ் எதுவுமே வைக்கல. அண்ட் லென்ஸ் வந்து அவங்க பவர் லென்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம எதுவுமே கலர் லென்ஸ் யூஸ் பண்ண முடியல. அண்டு மார்னிங் முகூர்த்தம்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருந்தேன் மார்னிங் லுக். பிகாஸ் இது மார்னிங்கில் நடக்குது அப்படின்றதுனால ஸோ சன்லைட்ஸ் நிறைய இருக்கும், வெளியே போகிற மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆஃப்டர் தாலி கட்டின அப்புறம். ஸோ அதனால் நான் சட்டிலாக பண்ணியிருந்தேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, பிரைடும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மேக்கப் முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 2 times இவங்களுக்கு பண்ணிட்டோம், 2 times இல்லை 3 times ட்ரையலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ 3 times பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணால் இவங்க ஃபேஸ் செட் ஆகும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம். அதனால் கடகடன் முடிஞ்சிருச்சு மார்னிங் மேக்கப். அண்ட் ஹேர் ஸ்டைலுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அண்ட் வேணி வந்து இப்போ நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க வந்து வேணி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக பிரைட்ஸுக்கு நான் சொல்கிறேன், வேணி வந்து நீங்கள் வந்து மாலை கட்டுறவங்கிட்ட வந்து கொடுக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு சைஸ்லாம் தெரியாது. உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேணி மட்டுமே தனியாக செய்கிறதுக்கெலாம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பிகாஸ் அவங்க தான் கரெக்டான சைஸில் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ இவங்களோட வேணியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே பெருசு பெருசாக இருந்துச்சு, அது உள்ளே அடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதனால் வேணி வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஆர்டர் கொடுக்கும்போது கரெக்டான சைஸில் வந்து கொடுத்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ சம்மாவும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி வேணி வந்து அவங்களுக்கு டைப் பண்ணிட்டோம். அண்ட் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜடபில்ல மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி செயின் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நாங்கள் போட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ நான் வந்து ஹேர் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து என்னோடய சிஸ்டர்கிட்ட விட்டுட்டேன். ஸோ ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அது ஆகுறாதுன்ட்டு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக் பிரைடோடது. ஸோ இவங்க வந்து கோல்டு ஜுவல்லரியே வந்து எல்லாமே போட்டுக்கிட்டாங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் லுக். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் போயிட்டுருந்தது பிரைடுக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கம்ப்ளீட் லுக், முகூர்த்தம் லுக். ஸோ இதுக்கப்புறம் வந்து மடிசார் சாரீ சேஞ்ச் வேறு இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இதில் என்ன ஒரு காமெடினா, மடிசார் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மடிசாரி கட்டலாம்னு சொல்லிட்டு நான் 3 hours வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மடிசார் வந்து எங்கள் வீட்லேயே தான் கட்டுவாங்க, நீங்கள் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நான் 3 hours அங்கே வேஸ்ட்டாக வெயிட் பண்ணேன். நான் வந்து அதனால தான் நான் முதலே கேட்டேன். பிகாஸ் பிராமின்ஸ் வீட்டில் மடிசார் கட்டவே விட மாட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸு அவங்க வீட்டு சொந்தத்துலேயே தான் யாருனா கட்டணும், அதுதான் முறை. ஸோ நான் அவங்ககிட்ட அதை திருப்பி திருப்பி கேட்டேன், இல்லை நீங்களே கட்டுங்க, நீங்கள் அவங்க சும்மா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னாங்க. பட் ஃபைனலாக அவங்க மாமியார் வீட்டிலேருந்து தான் வந்து கட்டினாங்க. ஸோ ஏன் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும், அதை நம்ம பிரைடையும் குறை சொல்ல முடியாது. ஸோ எனிவே ஃபோட்டோஷூட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு யாருனா பிரைடல் புக்கிங்ஸ் பண்ணணுன்னா என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கே வந்து டிஎம் பண்ணி உங்களோட பிக் டே வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட பேக்கேஜ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ், நெகோஷியபிள் ப்ரைஸில் தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் திவ்யபாதி. டேக் கேர், பாய்.